கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of the Lord Jesus Christ. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கன்வென்ஷன் கூட்டங்களின் இந்த இரண்டாம் நாள் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் உன்னதமான ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். We welcome all of you in the sweet and the heavenly and excellent name of the Lord Jesus Christ. Who paid heed to our invitation and attend the second day of the blessed convention this evening. இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக நாம் எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை முதலாம் சங்கீதத்துக்கு நேராக திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். This evening for our meditation, let us turn our Bibles to first Psalm. முதலாம் சங்கீதம் முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம். First Psalm, three verses. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful, but his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. And he shall be like a tree planted by the rivers of water, that bringeth forth his fruit in a season; his leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of the Lord. இந்த சங்கீதத்திலே மூன்றாவது வசனத்தின் முடிவில் நாம் பார்க்கும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே காண்கிறோம். We see a precious promise in the last portion of the third verse. It says, whatsoever he doeth shall prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. Concerning a particular man, this psalm is telling us, whatsoever he doeth, it shall prosper. இன்றைக்கு இந்த பூமியில் மனிதர்கள் தங்களுடைய காரியங்கள் வாய்க்காதபடியினால் எத்தனையோ விதங்களில் இன்றைக்கு தற்கொலை செய்து மரித்து போகிற அளவுக்கு மனிதர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Today we see the people in this world, as what the things what they do, as things don't prosper in the life, they end up in committing suicide and different miseries. விவாகம் பண்ணுகிறார்கள், குடும்ப ஜீவியம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாய்க்கிறதில்லை, பிரிந்து போய் விடுகிறார். They get married, the married life is not settled properly and they're divided. தொழில் ஆரம்பிக்கிறார்கள், அந்த தொழிலிலே காரியங்கள் வாய்க்காதபடியினால் நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்து தற்கொலை பண்ணிக் கொள்ளுகிறார். They are starting some work to do some job and is not working properly, is not prospering, at last they end in committing suicide. இப்படி எத்தனையோ காரியங்கள் மனிதர்களுடைய பிரயாசங்களின் முடிவிலே அது வாய்க்காமல் போய்விடுகிறதை சாதாரணமாக இந்த பூமியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். In so many ways we find at the end of the labor, people, as things don't prosper, they end up in miseries. இதற்கு மத்தியிலே இந்த அருமையான தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நமக்கு ஒரு மிகவும் ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தையாக வெளிப்படுத்தப்படுகிறது. Amid this all situation, in this word concerning a person, it says, the comforting word, it says, whatever he doeth, he shall prosper. அவன் என்ன செய்கிறானோ அவருடைய காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க செய்கிறார். Whatsoever he doeth, God makes it to prosper. இதை உற்று கவனிக்கிற வேளையில் இந்த வாழ்க்கையில் தோல்வியே இல்லை என்பதை தான் நாம் விளங்கிக் கொள்கிறோம். When we keenly notice, we find there's no defeat in this life. எப்போதும் எல்லா இடங்களிலேயும் எல்லா பகுதிகளிலேயும் அவன் ஜெயத்தையே பெற்றுக் கொள்கிறான். Always, in all seasons, in all ways, he receives victory. அவருடைய சொந்த ஜீவியத்தின் முடிவும் கூட இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு முடிவாகவே காணப்படுகிறதாக இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். On the basis of this word, you could understand even the end of his life is turned as victory. சத்திய வேதாகமத்தில் நாம் படிக்கும்போது நீதிமானுடைய பாதையை குறித்து நாம் படிக்கிறோம். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்.
concern righteous man, the word of the Lord says, the path of the just is a shining light that shineth more and more unto the perfect day. சூரியன் நடு பகலாகிய பனிரண்டு மணி நேரத்தில் தன்னுடைய முழு வல்லமையோடு பிரகாசித்து உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. Sun is giving light to the whole world sharp at 12 noon, shining it with full strength. இந்த வேத வசனத்தின்படியே ஒரு மனிதனுடைய முடிவும் கூட அப்படியே காணப்படுவதாக இந்த வேத வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். Even the word of God says we can understand the end of a man is also in the same way. அவன் என்ன செய்தாலும் அவருடைய காரியங்கள் எல்லாம் சொந்த ஜீவிய உள்பட எல்லாமே வாய்க்கிறதாக இருக்கிறது. Whatever he does, even his personal life, things will prosper. இந்த சூரியனுக்கு கீழே பூமியிலே ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதைத்தான் விரும்புகிறார். Under the sun, all the people live on this earth, they desire this thing. ஆனால் தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு சம்பவித்து விடுகிறது. But many things are happening against his wish. இது நிமித்தமாக துக்கத்துக்கு மேல் துக்கத்துக்குள்ளே மனிதன் அமிழ்ந்து போகிறார். Because of this, man is getting immersed in sorrow over sorrows. துக்கத்தின் மிகுதியிலே தானே அவன் காலத்துக்கு முன்பாக மரிக்கிற மரணத்தை தெரிந்து கொள்கிறான். Because of more sorrow, he chooses the way where he dies before time. பெரும்பாலாக இந்த பூமியில் சூரியனுக்கு கீழே எல்லா நிலவரங்களில் உள்ள மனிதர்கள் மத்தியிலேயும் இந்த காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் நன்றாக அறிந்து வருகிறோம். Mostly we can understand very clearly under the sun, all these things are happening among the humanity. சாட்சி சொன்ன அந்த அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையின் அவர் பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல அனுபவத்தை குறித்து நாம் அந்த சாட்சியில கேட்டோம். We heard about the testimony of the blessed brother, what the precious experience what he got in his life. அவரும் கூட தற்கொலை செய்து கொண்டு மரிக்க வேண்டும் என்று மரணத்தின் ஓரத்துக்கு போய்விட்டார். Even he went to the gate of death to commit suicide. ஆனால் அவர் மேல் அன்பு வைத்த ஆண்டவர் அந்த மரணத்தின் ஓரத்தில் நின்று அவர் தடுத்து நிறுத்தி அவரை திருப்பி கொண்டு வந்து இன்றைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கிறார். The Lord loved him, delivered him from the end of the death. The Lord once again brought him back and gave back the joyful life. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do, that will prosper. யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். We must understand as to with which person things will prosper. இது ஒரு குறிப்பிட்ட மதத்தாரை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. It's not spoken about people of a different religion. இந்தியாவில் 4000க்கு அதிகமான ஜாதிகள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பார்த்து அனுப்பப்பட்ட வார்த்தையும் அல்ல. We know there are about in India about 4000 people of caste and creed. It's not spoken to one different caste or creed. யாரை பார்த்து இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது? Concerning whom it is spoken. இந்த இடத்தில் தான் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We must think on this matter here. அதற்கு முந்தின வசனங்களை நாம் கவனிக்கிற வேளையில் When you see the previous verses, மூன்று முக்கியமான காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. We can understand three important things. முதல் வசனத்தில் ஒரு வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். First verse we see a separation. இரண்டாவது வசனத்தில் அவன் தான் ஐக்கியப்பட வேண்டிய விரும்ப வேண்டிய ஒரு பகுதியை பற்றி நாம் பார்க்கிறோம். Second verse we see about a place where he must have fellowship, where he must join. இல்லாவிட்டால் அவன் பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். A part where he must cleave unto. மூன்றாவது வசனத்தில் அவன் நாட்டப்பட்டு நிலைத்திருக்க வேண்டிய ஒரு பகுதியை குறித்து நாம் காணும். Thirdly, a place where he must planted and how he must be planted there permanently. இந்த மூன்று பகுதிகளுக்குள் எந்த மனிதன் கடந்து வருகிறானோ அந்த மனிதனை பார்த்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Person who comes into these three experiences, the word of God says, whatever you do, that will prosper. இந்த இடத்தில் யாதொரு வித்தியாசம் இல்லாமல் இந்த வேத வசனம் இந்த அனுபவத்துக்குள் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். We must understand without any difference for any caste or creed, word of God is calling one and all for this experience. முதலாவது ஒரு வேறுபாடு அவசியமாக இருக்கிறது. First of all, you need separation.
ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒரு மனிதன் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. Without separation, a man cannot attain blessings. கிறிஸ்துவ ஜீவியத்தின் ஆரம்பமே ஒரு வேறுபாடாகத்தான் இருக்கிறது. The beginning of Christian life itself is a separation. நான் சில நேரங்களிலே இப்படி சிந்தித்திருக்கிறேன். Sometime I have thought like this. 150 சங்கீதங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We see there are 150 psalms. முதலாவது சங்கீதத்தின் முதல் வார்த்தையே துன்மார்க்கன் என்றுதானா ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சிந்தித்ததுண்டு. This is the first psalm or the psalm start with the word called ungodly? பரிசுத்தவான் என்று ஆரம்பித்திருக்கலாம். They can start the word as a holy person. நீதிமான் என்று ஆரம்பித்திருக்கலாம். You can start the word called righteous. இல்லாவிட்டால் வேறு தேற்றக்கூடிய நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்திருக்கலாம். Or some comforting word the psalm would have been started. ஆனால் துன்மார்க்கன் என்று ஆரம்பித்திருக்கிறதை நாம் இங்கே குறிப்பாக கவனிக்கிறோம். We see very keenly the word ungodly is with that word it is started this. வேத வசனங்கள் மற்ற கதை புஸ்தகங்கள் எழுதப்பட்டது போல எழுதப்பட்ட ஒன்று அல்ல. Word of God is not written like other story books. தேவனுடைய மனிதர்கள் தேறினவர்களாக மாறும்படியாக அவைகள் ஏழு முறை புடமிடப்பட்டு எழுதப்பட்ட தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. God's people may be purified and sanctified and perfected. This was sanctified 7 times as silver could be purified. இது தேவன் அங்கீகரித்து எழுதப்பட்ட வார்த்தைகள். அவைகள் அனைத்தையும் நாம் தேவனுடைய வார்த்தைகளாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறோம். This word is approved, accepted by God and we believe this is the true word of God which God has spoken. ஏன் இந்த முதல் வார்த்தை துன்மார்க்கன் என்று ஆரம்பிக்க வேண்டும்? Why the first word must start the word called ungodly? இங்கேதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரிகாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராதே என்று இந்த மூன்று கூட்டத்தாரை விட்டு வேறு புரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வேறுபாடு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இதை ஆரம்பித்திருக்கிறார். God start the psalm with a keen word telling that we, how we must know the life of separation, how a man must not walk in the counsel of the ungodly, nor stand away of the sinners, nor sit the seat of scornful. With that purpose this psalm was started. இன்றைக்கு அநேகர் தங்களை வேறுபடுத்திக் கொண்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனால் வாய்க்கும்படியாக கடந்து வருவதற்கு ஒப்பு கொடுக்கிறதில்லை. Today many people don't live a life of separation and they don't come so that God may make the things to prosper in their life. பிசாஸ் அந்த இடத்தில் अनेक மனிதர்களை வஞ்சித்து தங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு வெளியே வராதபடி பாரம்பரிய கட்டுகளால் கட்டி வைத்திருக்கிறார். Devil has bound many people in traditions so that they may not come out of the tradition. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ எந்த மதத்தில் பிறந்து எந்த தெய்வத்தை வழிபட்டு விட்டு இப்போது வேறொரு தெய்வத்தை நீ வழிபடுகிறாயே என்று சொல்லி இப்படியெல்லாம் மனிதர்களை பயமுறுத்துகிறவர்களை நாம் பார்க்கிறோம். You were worshiping your old religion, now you come to a new religion. Why do you want to accept this truth? Like this you find people are threatening God's people. ஒரு தகப்பனுக்கு பிறந்து விட்டு இன்னொரு தகப்பனுடைய பெயரை நீ சொல்லலாமா? After being born to one father, can you call upon the name of another father? தங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் அனுதினமும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இளைப்பாறுதலை தேடி அருமையான இயேசு அண்டையில் வரும்போது இப்படி பலரும் அவர்களை அதைரியப்படுத்தி அவர்கள் முன்னுக்கு செல்ல விடாதபடி தடை செய்கிறதை நாம் பார்க்கலாம். When God's people without rest, without true joy, without peace, when they come to the Lord through the word of God, many are threatening them, discourage them as to why you have to leave this religion, go to other religion. தங்களோட பாரம்பரியத்துக்கு அவர்கள் பயந்து ஜாதி கட்டுப்பாடுகள், மத கட்டுப்பாடுகள் போன்ற கட்டுப்பாடுகள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு பயந்து ஆசீர்வாதங்களுக்கு தூரமாய் போய் விடுகிறார். They are afraid about their old tradition, being bound by the old caste, creed, other differences, and they're afraid and they backslide. ஒரே தேவன், only one God. அநேக தேவர்கள் அல்ல. There's no, that not many gods. ஒரே ஒரு தேவன் நமக்கு உண்டு. We have got one God. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் மத்தியஸ்தர் ஒருவரே.
God is one and there is one mediator between God and man. எல்லா மனிதர்களையும் மீட்கும் பொருட்டாக மனிதனாக தன்னை வெளிப்படுத்தின கிருஸ்து ஏசு அவரே. To redeem all men, the Lord Jesus Christ revealed himself as a redeemer. Is Jesus is one. முழு உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. There is only one God for the whole humanity of this world. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்காத தேவர்கள் தேவர்கள் அல்லவே. Gods who have not created heaven and the earth, they are not gods. அப்படியானால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது யார்? If that be so, who created heaven and the earth? சத்திய வேதாகமத்தின் முதல் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன போதிக்கிறது? In the holy scriptures, first book, first chapter, first verse, what did he say? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning, God created heaven and the earth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, அருமையான நண்பனே, beloved friend, முதலாவது நீ ஒரே ஒரு தேவன் தான் உண்டு என்பதை நீர் அறிய வேண்டும். First of all, you must understand there is only one God. உம்முடைய காரியங்கள் உமக்கு வாய்க்க வேண்டுமானால், if things must prosper in your life, நீர் செய்வதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், whatever things you do, it must return as a blessing for you means, தோல்வியே இல்லாத ஒரு ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு முன்னேறுகிற ஒரு வாழ்க்கை உனக்கு அவசியமானால், if you need a life to go from victory to victory without defeat, இந்த ஒரே ஒரு முறை வாழும்படி தேவர் தந்திருக்கிற இந்த அருமையான வாழ்க்கை வெற்றிகரமாக உனக்கு முடிய வேண்டுமானால், the only life which God has given to you, if you want this life to be turned victorious in you, நீ ஒரே ஒரு தேவன் உண்டு, அந்த தேவன் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். There's only one God. You must put your trust and faith upon that one God. அந்த தேவன் தான் மனிதருடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி அவன் செய்கிறதெல்லாவற்றையும் வாய்க்கும்படியாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். That God, only God, who corrects man, disciplines man, turns man to be a blessing, whatever things he does, it will prosper. அந்த தேவன் தான் அருமையான இயேசு. That God is precious Jesus. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God was manifested in the flesh. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த ஒரே தேவன் விழுந்து போன மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பு நிமித்தம் இந்த பூமியில் மாம்ச சரீரத்தில் அவர் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. God who created heaven and the earth to once again revive the fallen man, the fallen race, God came in the form of flesh. His name is the Lord Jesus Christ. இந்த அருமையான இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு மேல் தோல்வியை நீ சந்திக்கத்தான் வேண்டும். Till you come to the path of the Lord Jesus Christ, you must face defeat over defeat in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்குகிறவர் அருமையான இயேசு. It is Jesus who gives a turning point in your life. இருள் அடைந்த உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசித்து உன்னை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர் இயேசு. It is Jesus who turns your dark filled life as a light filled with light. உன் விளக்கை அணைந்து போன உன் விளக்கை ஏற்றுகிறவர் இயேசு. Jesus only can once again lighten the way the light is put off in your life. உன்னுடைய துன்பத்தை உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படி அழைக்கிறவர் இயேசு. Jesus the one God who calls you to turn your sorrows into joy. அருமையான நண்பரே, beloved friend, இந்த அருமையான இயேசு இன்றைக்கு வார்த்தையை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். This beloved Jesus is talking to you by his word. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல் காணப்பட வேண்டுமானால் நீ இந்த இயேசு வண்டையில் வரத்தான் வேண்டும். If you want the light to shine as perfect, more and more the perfect day, you must come to the Lord Jesus Christ. இதை நாங்கள் அனுபவித்து அனுபவத்தோடு உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். With experience we are speaking to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சாட்சி சொன்ன சகோதரனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஒரு மாதிரியாக முன்வைக்கப்பட்டிருக்கு. The brother who gave the testimony is an example for all of us. இருளடைந்த ஒரு நிலவரத்தில் மரணத்தின் ஓரத்தில் போன அந்த சகோதரனை கர்த்தராகிய இயேசு சந்தித்தார். A man who was filled with darkness, who went to the door of death, the Lord Jesus met him. தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவரோடு பேசினார். By his word the Lord spoke to him. அந்த வார்த்தையை விசுவாசித்தார். He believed that word. அந்த வார்த்தை அவருடைய ஜீவியத்தை மாற்றிற்று. That word changed his life. அந்த வார்த்தை
சிறைச்சாலையில் இருந்த அதிகாரிகளுடைய இருதயத்தை நீர்க்காலுகளைப் போல தம்பக்கம் அவருக்கு அனுகூலமாக மாற்றிவிட்டது. Oh, that word chained the heart of the officers in the jail as streams of water where the hearts were changed. ராஜாக்களுடைய இருதயம் எல்லாம் கர்த்தருடைய கையிலே நீர்க்காலுகளைப் போல இருக்கிறது. Heart of the kings are like streams of water in the hand of the Lord. அவர்கள் இந்த பூமியிலே மனிதர்களுக்கு மத்தியிலே அவர்கள் ராஜாக்களாக இருக்கலாம். Amidst men they may be kings in this world. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா அவருடைய கையிலே பூமியில் உள்ள அனைத்து ராஜாக்களுடைய இருதயமும் நீர்க்காலுகளைப் போல இருக்கிறது. King of kings who removeth kings, appoint kings, all the kings of the earth are like streams of water in the hand of the king of the Lord. எந்த ராஜாவுடைய இருதயத்தையும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தின்படி சாதாரணமாக திருப்பி விடுவார். Let it be the heart of any king, God according to his desire, he can change according his own direction. மொர்தெகாய் செய்த நன்மைகளை எல்லா மனிதர்களும் மறந்து விட்டார்கள். The goodness what Mordecai did, all people forgot it. ராஜாவும் மறந்து விட்டார். Even the king forgot. ஆனால் தேவன் மறக்கவில்லை. But the Lord did not forget it. குறிப்பிட்ட ஒரு காலம் வந்தபோது, a particular season came, ராஜாவுடைய நித்திரையை கலைத்து, the king's sleep was disturbed, ராஜாவுடைய இந்த மொர்தெகாய் செய்த நன்மையை பார்க்க வைத்து, he made to see the goodness of what Mordecai did in his life. அவனுக்கு நன்மை செய்யும்படி ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்பி விட்டார். The Lord turned the heart of the king to do goodness for him. இன்றைக்கும் நம்முடைய எத்தனையோ பிலீவர்ஸ் அநியாயமாய் தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உபத்திரவப்படுகிறதான வேளையில் ஆண்டவர் அவர்களை சந்தித்து அதிகாரிகளை மாற்றி ஆச்சரியவிதமான விதத்தில் விடுதலையை கொடுத்திருக்கிற அனுபவத்தை பெற்ற எத்தனையோ பிலீவர்ஸ் உண்டு. There are so many believers when they were led unjustly as to how God moved the heart of the leaders and worked according their favor. ஆண்டவருக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் முக்கியம் அல்ல. For God, all the people of the world are not very important. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கு. His eyes are upon the righteous. யோபுனுடைய நாட்களில் சாத்தான் பூமியெங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருந்தார். During the days of Job, Satan went about roaming the whole world. அவன் ஆண்டவரிடத்தில் போனபோது ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். When he came to the Lord asked him a question. எங்கிருந்து வருகிறாய்? From where are you coming? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து அதில் உலாவி வருகிறேன். From going to and from to and from the earth and walking and coming here. நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் சுற்று, ஆனால் என் தாசன் ஒருவன் இருக்கிறான், அவன் மேல் நீ கவனம் வைத்தாயா? அதுதான் ஆண்டவருடைய கவனம். You may go anywhere, but do you know my servant Job? My eyes are upon him. அப்படியானால் தேவனை விசுவாசித்து அவரை நம்பி ஜீவிக்கிற அவருடைய ஜனத்தின் மேல் தேவன் எவ்வளவு கவனம் வைத்திருக்கிறார் என்று அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். Beloved child of God, understand how much God is caring for God's people who are fearing God. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். The Lord says, thou shalt not be forgotten of me. எல்லாரும் உன்னை மறந்து விடலாம். All be forget you. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாய் ஜீவித்தா, if you live a life a child of God, ஆண்டவர் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. Never will the Lord forget you. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க? How many of you believe this? தேவன் என் மேல் எப்போதும் நினைவாக இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு தைரியமாய் சொல்ல முடியும்? How many will boldly say, God is mindful of me. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ஒருபோதுமை மறப்பதே இல்லை. God will never forget you. அருமையான சகோதரனே சகோதரியே, ஓ பிலவெட் பிரதர் சிஸ்டர், இந்த சாயங்கால வேளையில் தோல்விக்கு மேல தோல்வியை சந்தித்து இருளிலிருந்து இருளின் ஆழத்துக்கு போய்கொண்டிருக்கிற உன்னை இந்த அருமையான இயேசு அழைக்கிறார். This evening we are going from darkness to darkness, going from defeat to defeat. Today the Lord Jesus is calling you. நீ மனிதர்களுக்கு பயப்படாதே. Don't be afraid of men. பாரம்பரிய கட்டுகளுக்கு பயப்படாதே. Don't be afraid of bonds of tradition. சமுதாயத்துக்கு பயப்படாதே. Don't be afraid of your social activity. தைரியமாய் இந்த ஒரே தேவனை நம்பி விசுவாசித்து உன்னுடைய காலை எடுத்து வை. Boldly believe only true God and step in by faith. தைரியமாய் இந்த ஒரு தேவனுக்குரிய ஜீவியத்தை நீ சமர்ப்பிப்பாயாக. Boldly surrender your life to this only God. அவர் உனக்காக மரித்தவர். He is the God who died for you. அவர் உனக்காக ஜீவனை கொடுத்தவர். He is the God who gave the life for you. அவர் உனக்காக ஜீவிக்கிறவர். He is the God alive for you. அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். He is the God who accomplished all things for you. உன்னை சேர்க்கும்படி சீக்கிரத்திலே வரப்போகிறவர். He is going to come very soon to
to gather you. ஆரம்பிக்கிறால் உருடைய நம்பிக்கையை தைரியமாய் அவர் மேல் வைப்பாயா. Put your trust boldly upon him. பாரம்பரிய கட்டுகளுக்கு பயப்படாதே. Don't be afraid of traditions. பாரம்பரியம் ஒருபோது உன்னை மேன்மைப்படுத்தாது, அது அழித்து போடும். Tradition will never exalt you, that will destroy you. மனிதருக்கு பயப்படாதே, மனிதருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். Don't be afraid of men. Fear of men will bring snare upon you. நீ தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்படி உன்னை சமர்ப்பிப்பாயா. Surrender to fear God and walk in his ways. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படி அவர் உனக்கு உதவி செய்வார். He will help you to see the goodness of Jerusalem all the days of your life. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு வேறுபாடு மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கு. To receive these experience blessings, a life of separation is very important for a man. அவன் மூன்று கூட்டத்தாரை விட்டு தன்னை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். He must separate himself from three groups of people. ஒன்று, துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேளாதபடி அவன் தன்னுடைய செவியை விலக்க வேண்டும். First of all, he must not hearken to the counsel of the ungodly. அவன் அந்த பாதையில் நடக்க தன்னை ஒப்புக் கொடுக்க கூடாது. He must not surrender to walk in that path. இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது. Secondly, he must not stand the way of the sinners. மூன்றாவதாக, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார கூடாது. Thirdly, he must not sit in the seat of the scornful. நிற்க கூடாது, நடக்க கூடாது, உட்கார கூடாது. அப்படியானால் இந்த அசுத்த உலகத்தை விட்டு நீ ஓடி வர வேண்டியது அவசியம். Not what to walk, not to stand, not to sit, that means from this filthy world you have to come running to God's presence. இந்த துன்மார்க்கரை குறித்து நாம் பார்க்கும்போது, when we see about the ungodly, அதிலேயும் கூட சில வித்தியாசமான துன்மார்க்கரை குறித்து வேதம் நமக்கு காட்டி கொடுக்கும். The word of God speaks about different types of ungodly people. அவர்கள் எல்லாரையும் விட்டு நம்மை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். We must separate from all these people. பிறவிலேயே சில ஜாதியாரை துன்மார்க்க ஜாதி என்று வேதத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். We find in their birth itself some a group of nations, some nations have been called as ungodly nations. அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்த கூட்டத்தார் அல்ல. They were not people who were born according to the will of God. அவர்கள் பிறவியிலிருந்தே இந்த பொல்லாத சுபாவத்துக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். By birth they are subject to wicked natures. தேவன் துன்மார்க்கரை அழிவுக்கென்று நியமித்திருக்கிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். Word of God says God has kept the ungodly for destruction. அப்படிப்பட்ட சிலரை நாம் வேதத்தில் காண முடியும். A few people we can see in the word of God. ஆதியாகமம் 16 அதிகாரம் 12 வசனத்தை வாசி. Genesis 16 verse 12. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். And he will be a wild man, his hand will be against every man and every man's hand against him, and he shall dwell in the presence of all his brethren. அவன் அவனுடைய பிறப்பிலேயே அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். Word of God in his birth itself is how he will be. அது ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்த குமார். This was a son born to Hagar, the bondwoman of Abraham. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் ஒரு குமாரனை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். The Lord promised Abraham, I'll give you hair according to your promise. சாராள் காலத்துக்கு முன்பாக தேவ சித்தத்துக்கு மாறாக அவள் அனுமதியோடு பிறந்த ஒரு மனிதன் தான் இந்த இஸ்மவேல். Sarah, against the will of God, before time, a child born in this Abraham's house was Ishmael. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். He will be a wicked man, wild man. சகோதரர்கள் எல்லாருக்கும் விரோதமாய் குடியிருப்பான். He will be against all his brethren. அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். His hand will be against every man. இப்படி இந்த மனிதனுடைய சுபாவத்தை குறித்து வேதம் சொல்லுது. Considering this character, this man, the word of God speaks. அப்படியே ஆதியாகமம் 19 அதிகாரம் 37 38 வசனத்தை வாசி. Genesis 19:37-38. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவள் இன்னால் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு வெண்ணமி என்று பெயரிட்டாள். அவன் இன்னால் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். And the firstborn bear a son and called his name Moab. The same is the father of the Moabites unto this day.
And the younger, she also bare a son and called his name Benami, the same as the father of the children of Ammon unto this day. இது லோத்துடைய குமாரத்திகள் இருவரும் முறைகேடாக பெற்றெடுத்ததான இரண்டு சந்ததியா. We know as to how the daughters of Lot brought forth children illegally, immorally. மோவாப் அம்மோனு புத்திரர்கள். Moabites and Ammonites. இந்த இரண்டு கூட்டத்தாரும் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. Both these nations were not born according to the will of God. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தேவனுடைய ஜனத்துக்கு சத்துருக்களாகவே இருக்கிறார். Till today, the enemies to God's people. ஆதியாகமம் 37 அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசி. Genesis 37 verse 2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். These are the generations of Jacob. Joseph, being 17 years old, was feeding the flock with his brethren, and the lad was with the sons of Bilhah and with the sons of Zilpah, his father's wives, and Joseph brought unto his father their evil report. இவர்களும் அடிமை பெண்களிடத்திலே பிறந்த பிறக்கும்பொழுதே துன்மார்க்க செயலோடு அவர்கள் சுபாவத்தோடு பிறந்து வளர்ந்தவர்களாக காணப்படும். They were also born to bondmaids. At their birth itself, they were born with wicked natures. இவர்கள் பிறவியிலேயே துன்மார்க்க சுபாவமுள்ள மனிதர். By birth itself, they had wicked characters. இன்னும் சிலர் பிறந்த பின்பு துன்மார்க்கரோடு பழகிறபடியினாலே இவர்களுடைய ஜீவியமும் துன்மார்க்கமாய் மாற்றப்பட்ட இன்னொரு கூட்டத்தாரை வேதம் நமக்கு காட்டிக்கொடுக்கு. Bible speaks about another group of people. After they were born, they joined with wicked group of people and they got their wicked habits. இவர்கள் பழக்க வழக்கத்தினாலே துன்மார்க்கராய் மாறிவிடுகிறார். They became wicked habitually because of habits. உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 13 வசனத்திலே ஒரு இளைய குமாரி பற்றி நாம் அப்படி படிக்கிறோம். Luke chapter 15 verse 13, read about the youngest son of a family. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். And not many days after, the younger son gathered all together and took his journey into a far country, and there wasted his substance with riotous living. நல்ல தகப்பனுடைய நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகள். Children born to very good parents. ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய நண்பர்களுடைய சவகாசம் சரியில்லாதபடியினால் இவர்களும் துன்மார்க்கராய் மாறிவிடுகிறார். Because friendship was not good friendship, because of evil habits, they turned wicked. ஆனபடியினால்தான் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து நிலம் பணம் சேர்க்கிறதை விட நீங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கை செய்து பிள்ளைகளை தேவ பக்தி உள்ளவர்களாய் வளர்க்கிறதே பெற்றோர்கள் மேல் விழுந்த பெரிய கடமையாக காணப்படும். Parents, more than you gathering substance, money, wealth for the children, it's a great treasure, duty upon you to live a life of example before your children and bring them up. கர்த்தர் நீதிமான்களுடைய சந்ததியோடு கூட இருக்கிறார். God is with the seed of the righteous. நீ ஒரு நீதிமானாய் ஜீவித்தால் உன்னுடைய சந்ததியை கர்த்தர் சந்ததியோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். If you live a righteous life, God will abide with the righteous seed and bless them. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட இரண்டு பெரிய உண்மையை குறித்து அவர் இப்படி சொல்லுகிறார். David saw two important truths and is talking in his life. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதையும் நான் கண்டதில்லை. I have been young, now I'm old, yet I've not seen the righteous forsaken, nor a seed begging bread. பெற்றோர்களுக்கு நீங்கள் பொருட்களையும் பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைக்கிறது அல்ல விஷயம். Oh, it's not very important for you to gather treasures, wealth and money for the children. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். Blessing the Lord brings the riches. ஒரு மனிதனை ஐஸ்வர்யவனாக்குகிறதும் தரித்திரமுடைய செய்கிறவரும் அது கர்த்தராக இருக்கிறார். It's only God who makes a person rich and poor. நீ நீதிமானாயிருந்தால் உன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியாது. If you are living a righteous life, your seed will never beg for bread. நீங்கள் நீதிமானாய் ஜீவித்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரியாய் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை செய்தால் பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். If you live a righteous life and live a life example, never your children will be forsaken. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்கிற முக்கியமான சொத்து
தங்களுடைய நீதியின் வாழ்க்கை. The most important wealth what the parents earn for the children is your righteous life. நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை சம்பாதித்து பிள்ளைகளுக்கு வைத்துவிட்டு ஒன்றும் இந்த பூமியிலே சேர்த்து வைக்காவிட்டாலும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஐசுவரியவான்களாய் மாற்றுவார். Even don't gather any wealth for the children, if you gather the wealth of a righteous life before the children, those children will be blessed afterwards. நீதிமொழிகள் 13 அதிகாரம் 10 வசனத்தை வாசி. Proverbs 13 verse 10. 20 வசனத்தை வாசி. 13 verse 20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். He that walketh with wise men shall be wise, but a companion of fools shall be destroyed. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். He that walketh with the wise shall become wise. மூடருக்கு தோழனோ நாசமடைவான். Companion fools shall be destroyed. அப்படியானால் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்முடைய பழக்க வழக்கங்களை பற்றி வேதம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறது என்று பாருங்கள். See how much the word of God gives importance for our friendship. நல்ல குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு துன்மார்க்கராய் போவதற்கு காரணம் அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நண்பர்களோடு உள்ள சவகாசம் சரியில்லை. So many children brought up in good families, they have become wicked because their wrong friendship and evil habits. அதனிமித்தம் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போகிறார். Because this today many children are getting spoiled. பெற்றோர்கள் அதை சரியாக கண்டிக்கிறதில்லை. And parents don't correct them properly. வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். The word of God says, he does not use the spare the rod, he hated this child. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சரியாக கண்டிக்காதது நிமித்தம் அவர்கள் பேலியாளின் மக்களாய் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Word of God says, because Eli did not correct his children properly, they became the sons of Belial. கர்த்தருக்கு மேலே பிள்ளைகள் மேல் அன்பு வைத்து ஜீவிக்கிற பெற்றோர்கள் உண்டு. There are parents who love the children more than God. பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையினாலே மகா வேதனைக்குள்ளாக போய்விடுகிறார். In the future days, they are plunged in deep sorrows because of the children. ஆனபடியினால் இந்த பூமியிலே பிறந்து பழக்க வழக்கத்தை பொறுத்து சில துன்மார்க்கராய் மாறிவிடுது. So some children become wicked because of evil habits in this world. மூன்றாவதாக, ஒருமுறை ஆண்டவரை ருசித்த ஜனங்கள் பின்வாங்கி போகும்போது அவர்கள் துன்மார்க்கராய் போய்விடுகிறார். Third group of people, one group of people after tasting the love of God once, when they backslide, they turn wicked. பிரசங்கியின் புத்தகம் 8 அதிகாரம் 10 வசனத்தை வாசி. Ecclesiastes chapter 8 verse 10. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. And so I saw the wicked buried, who had come and gone from the place of the holy, and they were forgotten in the city where they had so done. This is also vanity. இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரத்துமா இருந்ததான மனிதர்கள். They were people going out and coming into the holy place. பரிசுத்த ஸ்தலத்தை பற்றியதான அறிவுடையவர்கள். They had the knowledge of the holy place. ஆசாரியர்கள் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். Only priests can go to the holy place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சத்தியத்தை நன்றாக அறிந்தவர்கள். They knew the truth very well. புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்றவர்கள். According to New Testament, they were saved, baptized, received the Holy Spirit. இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமா இருந்தவர்கள். They were going to the holy place, going up and down. அவர்களில் சிலர் துன்மார்க்கராய் போய்விடுகிறார். Amidst them, some people became evil. அவர்கள் பின்மாற்றக்காரர்களாக காணப்படுகிறார்கள். They became backsliders. அவர்களை குறித்து வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கவும். பத்தாவது சங்கீதம் 2 வசனத்திலிருந்து வாசி. Psalms 10, let's read from verse 2. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. இவைகளெல்லாம் துன்மார்க்கருடையதான கிரியைகள். All these are works of the wicked. அப்படியே 50 சங்கீதம் 16 வசனத்தை வாசி. Psalms 50 verse 16.
தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நன்றாக கவனித்து பாருங்கள். இது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரமண்ணாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று ரோமர்ல படிக்கிறோம். Though they knew God, they did not glorify Him as God. Their hearts were darkened. The word of God says they became fools because they did not glorify Him as God. அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த துன்மார்க்கர் யாரை காட்டுகிறது? Who are the wicked group of people mentioned here? தேவனை அறிந்து அவரை மறுதலித்து அவருக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிற தேவனுடைய மனிதர்களாக இருந்து கெட்டுப்போனவர்களை காட்டு. They were God's people, first of all God's people, and after they were pleasing God and they were backslidden. அவர்கள் துணிகரமாக தேவனுடைய பிரமாணத்தை அறிந்தவர்கள் மறுதலித்து அவருக்கு பிரியமில்லாமல் ஜீவித்து மறுபடியும் தேவனுடைய பிரமாணங்களை துணிகரமாக போதிக்கிறார். They knew the commandments of God. Presumptuously they committed sin, backslided. Now they are in this state. தேவன் அவர்களை சிட்சித்தால் சிட்சையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, சிட்சையை பகைக்கிறார். The Lord chastised them. They don't accept correction. They hate chastisement. அப்படித்தான் ஆசா ராஜா, உசியா ராஜா இவர்கள் நல்ல ராஜாக்களாக ஆரம்பித்தவர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருடைய தவறுகளை கண்டிக்கும் போது தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நஷ்டப்பட்டு போனவர். King Asa, King Uzziah, in the former days they were very good, but afterwards when prophets corrected them, they resisted the correction and they had a fall. தேவனுடைய ஜனங்கள் தவறு செய்யும்போது வேத வசனங்களின் மூலம் அவர்களை சிட்சிக்கிற வேளையில், ஊழியர்கள் கண்டிக்கிற வேளையில் எத்தனை பேர் அதை எதிர்க்கிறார்? When God's people are committing mistake through the word of God, when servants of God are correcting, how many people are resisting it? அதை ஏற்றுக்கொண்டு தாழ்த்துவதற்கு பதிலாக எதிர்த்து நின்று துன்பார்க்கராய் போய் விடுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? Instead of correcting themselves, not accepting the sin, there are so many people, they turn evil because of rebellion. இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கரை குறித்து வேதம் பல இடங்களில் தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. Concern this wickedness, word of God speaks in so many ways. இதிலே தேவனுடைய ஊழியர்களும் அப்படி மாறி போனவர்கள் உண்டு. There are servants of God who turned rebellious. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். Jesus told 12 souls, 12 disciples. அதுல ஒருவன் பண ஆசைக்கு இடம் கொடுத்து தன்னை கரைபடுத்திக் கொண்டு நஷ்டப்பட்டு போய் தற்கொலை பண்ணி கொண்டதை நான் பார்க்க. One man gave place for the love of money and he got destroyed. He committed suicide. பணத்தில் உண்மை இல்லாதவர்கள், not faithful in money matters. ஜீவியத்தை உண்மையாய் காத்துக்கொள்ளாதவர்கள், they did not keep the life faithful. தேவனுடைய வசனத்தை எதிர்க்கிறவர்கள், those who resisted the word of God. சிட்சையை ஏற்றுக்கொண்டு தாழ்த்த மனமில்லாதவர்கள், they have no mind to accept correction, humble themselves. இவர்களை எல்லாம் வேதம் துன்மார்க்கர் என்று அழைக்கிறது. Word of God calls all these people as wicked people. இன்னும் சங்கீதம் 11வது சங்கீதம் 2வது வசனத்தை, Psalms 11 verse 2. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். For lo, the wicked bend the bow, they make ready this arrow upon the string, that they may privily shoot at the upright in heart. சவுலுடையே சொந்த மருமகன் தான் தாவீது. It was David's, Saul's own son-in-law was David. தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். The Lord was with David. சவுலுக்குள்ள இருந்த தேவனுடைய ஆவி சவுலை விட்டு விலகி விட்டார். பொல்லாத ஆவி அவனை நிரப்பி, Spirit of God from Saul departed from Saul, an evil spirit of king came and troubled him. உடனே அவன் செய்த காரியம், சொந்த மருமகனை பகைக்கிறான். Immediately what happened? He hated his own son-in-law. இது கடைசி காலம், நல்லோரை பகைக்கிற காலம். It's the last days where you hate the good people. நீதிமான்களை பகைக்கிற காலம். Time where you hate the righteous people. பரிசுத்தவான்களை பகை
வைத்து ஜீவிக்கிற காலம். A season where you hate the saints and live. கத்தருடைய ஆவி உன்னை விட்டு விலகிவிட்டார். Oh, spirit of God is departed from you. பொல்லாத ஆவி உன்னை துன்மார்க்கனாய் மாற்றிவிட்டார். Spirit of God's made you wicked. The Holy Ghost, the evil spirit made you wicked. நீ தேவனுடைய மனிதர்களை எதிர்க்கிறாய். You are hating God's people. தேவனுடைய மனிதர்களை கொல்ல இருக்கிறாய். You are trying to kill God's people. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகர். He that hates his brother is a murderer. இருதயத்தில் நீ பகையோடு ஜீவித்தாலே கொலைபாதகம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Word of God says, if you have hated your heart, you are a murderer, the word of God says. எத்தனை வருடங்களாக நீ கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக இருக்கிறவர்களை பகைத்துக் கொண்டு ஜீவிக்கிறாய். How many years you are living with a life where God's people in Christ? நீ இப்படிப்பட்ட ஜீவியத்தின் நிமித்தமும் இப்படி ஜீவிக்கிறவர்களை விட்டு உன்னை வேறுபிரித்து கொள்ளாதது நிமித்தமும் நீ செய்கிற காரியங்கள் வாய்க்கிறதில்லை என்று வேதவசனம் உன்னை எச்சரிக்கிறது. Word of God's warning you, because living among such people, since you're not coming among such wicked group of people, whatever things you do, that not prosper. தேவனை பகைத்து தேவனுடைய வழியை விட்டு விலகி துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற பின்மாற்றக்காரரோடு நீ ஆலோசனை பண்ணுகிறாய். You are taking counsel from ungodly people who are departed from God, who are backslidden. You are taking counsel from them. அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய ஜீவியத்தை கறைப்படுத்திக் கொள்ளுகிறாய். You are taking their counsel and defiling your life. இது நிமித்தமாக அவருடைய ஜீவியத்தில் முன்னேற்றவில்லை. So no improvement in your life. தோல்விக்கு மேல தோல்வி சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. Defeats over victory, defeats in your life. விழுகைக்கு மேல விழுகை வந்து கொண்டே இருக்கிறது. You are falling over falling in your life. உன்னுடைய கையின் கிரியைகள் உனக்கு வாய்க்கிறதில்லை. You are not able to prosper in the labor of your hands. இன்னும் பகையும் வைராக்கியமும் கோபமும் உனக்குள்ள பெருகிக் கொண்டே போகிறது. Hatred, enemy is increasing day by day in your life. ஆனால் நீ நினைக்கிறாய் யாரோ செய்வினை வைத்து விட்டார். But you say someone has done witchcraft for your life. ஒருவரும் செய்வினை வைக்கவில்லை, நீயே தான் உனக்கு செய்வினை வைத்துக் கொண்டாய். No one has done witchcraft, you have done witchcraft for your life. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. There's no enchantment against Jacob. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதல் இல்லை. No divination against Israel. மந்திரவாதம் உண்டு, குறிசொல்லுதல் உண்டு. ஆனால் நீ ஒரு யாக்கோபாக, ஒரு இஸ்ரவேலாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக உன்னை பாதுகாத்துக் கொண்டு ஜீவித்தால் அவைகள் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. Enchantment is there, divination is there. But if you live a life like Jacob and Israel, those powers cannot hurt you, they cannot destroy you. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். He that is within you is greater than it is in the world. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கையில் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். Oh, they that are with us are greater than those with the enemies. நீ அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறாய். You are in the right, in the palms of his hand. அவருடைய கண்மணியாக உன்னை வைத்திருக்கிறார். He has kept you as the apple of his eye. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். He has made you sit in heavenly place with him. செய்வினை ஒருவருக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிற உன்னை எப்படி பாதிக்கும்? How can enchantment, witchcraft touch you in your heavenly places? இது உண்மை என்று எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறோம்? How many of you believe it's true in the word of God? அப்படி விசுவாசம் வைக்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Those who believe this word shall you glorify God. Hallelujah! Hallelujah! ஆரம்பிக்கிறான், நீ துன்மார்க்கரை விட்டு பிரிந்து வா. So come out to the ungodly people. 37வது சங்கீதம் 21, 22வது அவனை கொல்ல வகை தேடுகிறான். The wicked borroweth and payeth not again, but the righteous showeth mercy and giveth. The wicked watcheth the righteous and seeketh to slay him. நீ கடனாக கேட்டு வாங்கி திரும்பி செலுத்தாமல் போனால் வேதம் உன்னை துன்மார்க்கருடைய பட்டியலில் கொண்டு வந்து சேர்க்கிறது. If you borrow something, if you don't return it back, the word of God brings you in the list of the wicked people. துன்மார்க்கன் கடன் வாங்கி திரும்பி செலுத்தாமல் போகிறார். Wicked borroweth, he payeth not again. துன்மார்க்கன் நீதிமானை கொல்ல பார்க்கிறார். The wicked is trying to destroy the righteous. ஆரம்பிக்கிறால் தேவனுடைய பிள்ளை. So dear child of God. இந்த துன்மார்க்க கிரியைகள் நம்மிடத்தில் இருந்தால் அதை விட்டு நான் வெளியே வர வேண்டும். If the works of the wicked and sinful else come out of the wicked things. நம்முடைய காரியங்கள் கர்த்தரால் வாய்க்கும். Let our things be prospered by God. நீதிமொழிகளின் புத்தகம் 15:29 Proverbs 15:29. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். The Lord is far from the wicked, but he heareth the prayer of the righteous. இந்த காரியங்கள் இருக்கிற வரைக்கும், இல்லாவிட்டால் இப்படிப்பட்டவர்களோடு நீ ஐக்கியம் வைத்திருக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு தூரமாகவே நின்று கொண்டிருக்கிறார். Till this thing is in you,
till you got compelled, the fellowship with the wicked people, God is far away from you. நீதிமொழிகள் 10:16. Proverbs chapter 10 verse 26. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். The labor of the righteous tendeth to life, the fruit of the wicked to sin. அப்படியே 27:27. 27th verse. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசனாட்களைப் பெருகப்பண்ணும் துன்மார்க்கருடைய வர்ஷங்களோ குறிகிப்போம். The fear of the Lord prolongeth days, but the years of the wicked shall be shortened. நீ துன்மார்க்க ஜீவியை செய்கிறபடினால் 70 வருடம் ஜீவிக்க வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை 45-40 குறியுபோகுற. Since you are living a wicked life, you have lived about 70 years, your life is shortened to 40 or 45 years. பாவம் ஒரு மனிதருடைய ஆயுசனாட்களை எவ்வளவு குறுக வைக்கிறதென்று பாருங்க. See how much sin is shortening the lifespan of man. ஆனபடினால் பாவத்தைக் குறித்து ஒரு பயம் இருக்கிறது. You need a fear concerning sin. பாவம் மனிதரை காலத்துக்கு முன்றாக கொன்றுவிடுகிறது. Sin will kill man before time. அவனை பயங்கர நரகத்துக்கு இழுத்துக்கொண்டு போகுற. It will take man to a terrible hell. ஆனபடினால் துன்மார்க்கரோடு நீ ஐக்கிய வைக்காவல் அதை விட்டு பிரிந்து வரவேன். So don't have fellowship with the ungodly, come out from them. எப்படிப்பட்ட துன்மார்க்கரா இருந்தாலும் சரி, இந்த மூன்று கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் துன்மார்க்கன் மறிக்கிறதை அவர் விரும்புகிறதே இல்லை. Whatever may be the godly person, even these three groups, God does not take pleasure when the ungodly man dies. நீ பிறவிலையே துன்மார்க்கனாய் பிறந்திருந்தாலும். Maybe you are born wicked in your birth. நீ உன்னுடைய வளர்ச்சியிலே துன்மார்க்கரோடு சேர்ந்து துன்மார்க்கனாய் மாறியிருந்தாலும். Maybe as you are growing, join with the wicked people, turn wicked. நீ ஒரு பின்பாற்றக்காரனாய் சபைக்குள்ளே ஒரு துன்மார்க்கனாய் இருந்தாலும். Maybe in the church or a backslider living a wicked life. நீ கோயிலை கொள்ளையடித்து கோயிலை நீ சுரண்டுன ஒரு மனிதனாய் இருந்தா. Even if you are a person who plundered the church and taken the treasure out of the temple. உன்னுடைய மரணத்தை கத்தர் விரும்பவே இல்லை. God does not take pleasure in your death. நீ அதிலிருந்து வெளியே வரவேண்டுமென்றே கத்தர் விரும்புகிற. God desires you must come out of the clutches. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்க. See how great is the love of God. எசேக்கியலின் புஸ்தகம் 3:16 நான் வரும்பொழுது. Ezekiel chapter 3 when you read. ஆண்டவர் துன்மார்க்கனை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று பாருங்க. See how much God loves the wicked person. Read 18th verse. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும், அவனை உயிரோடே காக்கும்படியாகவும், அதை அவனுக்கு சொல்லாமலும், நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால், அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் ரத்தப்பழியையோ உன் கையிலே கேட்பேன். When I say to the wicked, thou shalt surely die, and thou givest him not warning, nor speakest to warn the wicked from his wicked way, to save his life, the same wicked man shall die in his iniquity, but his blood will I require at thine hand. எசேக்கியல் 18:23. Ezekiel 18 verse 23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியமென்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். Have I any pleasure at all that the wicked should die, said the Lord God, and not that he should turn from his ways and live? அருமையான சகோதரனே சகோதரியே. Beloved brother, sister. இந்த சாயங்கால வேளையில் இந்த மூன்று கூட்டத்தில் நீ எந்த கூட்டத்தை சேர்ந்த நபராயிருந்தாலும் சரி. This evening, amidst these three groups, you may belong to any one of the groups. நீ இப்படியே மறிப்பது அருமையான ஏசுவுக்கு பிரியவே இல்லை. Our beloved Jesus does not take pleasure that you must die in this state. நீ மனந்திரும்பி இந்த எல்லா செய்கைகளை விட்டு நீ திரும்பி நீ பிழைக்க வேண்டுமென்றே கத்தராயே ஏசு உனக்காக மறித்திருக்கிற. The Lord Jesus died for you so that you may repent and once again come back and come from death out to life. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெக்கப்படவில்லை. They that looked at him, their faces were enlightened, their faces were not put to shame. ஆனபடினால் அருமையான சகோதரனே. So dear brother. இந்த சாயங்கால வேளையில் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான பிழைப்பை கொடுக்கும்படி கத்தராயே ஏசு உன்னை அழைக்கிற. So this evening, the Lord Jesus wants to give you a blessed life, is inviting you. உன்னுடைய எல்லா பொல்லாத கிரியைகளை விட்டு நீ மனந்திரும்ப வேண்டும், வேறுபரிய வேண்டுமென்று ஆண்டவர் உன்னை அழைக்கிற. The Lord is calling you so that you may come out with all the ungodly things and come unto him. அடுத்து பாவிகள் என்ற இரண்டாவது கூட்டத்தைப் பற்றி நாம் பார்ப்போம். Second group called the way of the sinners.
சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தின் புஸ்தகத்தில் எல்லா பாவிகளையும் நான்கு கூட்டத்தாருக்குள்ள கொண்டு வருகிறார். The psalmist brings all the sinners into four groups. 19வது சங்கீதம் 12:13 வசனத்தை வாசி. Psalms 19 verse 12 and 13. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்கலாயிருப்பேன். Who can understand his errors? Cleanse thou me from secret faults. Keep back thy servant also from presumptuous sins. Let them not have dominion over me. Then shall I be upright, and I shall be innocent from the great transgression. பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், பெரும் பாதகங்கள். Errors, secret faults, presumptuous sins and great transgression. முழு உலகத்திலுள்ள மனிதர்கள் செய்கிற எல்லா பாவங்களையும் இந்த நான்கு பட்டியலுக்குள்ள கொண்டு வருகிறார். Psalmist brings all the sinners of the whole world into these four groups. பிழையும் இல்லாத ஒரு தூய்மையான வாழ்க்கை செய்யும்படி ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு கல்வாரியிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். Jesus surrendered himself on the life of Calvary so that a man can live a life without committing error. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபைக்காக இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஒப்புக் கொடுத்தார். Jesus came himself for the glorious church that presented himself a glorious church not having spot or wrinkle any such thing. It should be holy without blemish. எல்லா பாவங்களையும் விளக்க நமக்கு நேரம் இல்லை. We have no time to list out all the sins. பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், பெரும் பாதக. Errors, secret faults, presumptuous sins and great transgressions. கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு நேராக மனிதனை அழைக்கிறது என்று பாருங்கள். See as to how Christian life takes a man to what type of purity. இந்த அசுத்த உலகத்தில் பாவத்தின் ஆழத்துக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஒரு தூய்மையான வாழ்க்கைக்காக அழைக்கிறார். In the unclean world, man who's caught the clutches of sin, the Lord is calling for a pure unclean life. இவ்வளவு மோசமான நான் இவ்வளவு தூய்மையான ஒரு வாழ்க்கை செய்ய முடியுமா என்று உனக்குள்ள கேள்விகள் எழும்பக்கூடும். Questions may come. I am a sinner having so much of wicked ways. Can I live such a pure life? இது சொந்த முயற்சியினால் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இது முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். You cannot attain this with your own strength and labor. Purely only by the grace of God. மகா பெரிய பாவியை மகா தூய்மையான பரிசுத்தவானாக இயேசு கிறிஸ்து எளிதாக மாற்றக்கூடியவர். Jesus can make a great sinner as a great saint by his mercy. அவருடைய கிருபைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. His grace has got so much of power. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் இனி பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். Since you are no more under the law, since you are under grace, sin has got no power over you. எந்த பாவமா இருந்தாலும் சரி, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற மனிதரை பாவம் மேற்கொள்ளாது. Let any type of sin, a man under the grace, sin cannot overtake him. கிருபை அவ்வளவு பெரியது. Grace is so great. நம்முடைய சொந்த ஜீவனை பார்க்கிலும் கிருபை பெரியதாக இருக்கிறது. Life is better. Loving care is better than life. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறோம்? How many of you accept this? கிருபை பெரியது என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். The grace of God is great. Hallelujah. Hallelujah. ஆம், அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்து இவ்வளவு வல்லமையுள்ள கிருபையை இலவசமாக உனக்கு கொடுக்கிறார். Beloved brother, the Lord Jesus giving such a great grace freely to you this evening. ஆனபடியால் பிழைகளை தவிர்ப்போமா? Let us put away the errors. மறைவான பாவங்களை விட்டு வெளியே வருவோம். Let us come out of secret faults. ரகசிய பாவங்களை விட்டு வெளியே வருவோம். Come out of secret sins. துணிகரமான பாவத்தை சிந்திக்காமல் இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? Let us surrender so that we may not think about presumptuous sins. பெரும் பாதகத்தை பற்றி நமக்குள்ள ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் போகும். Let us not have a talk about great transgressions in our life. நான் பரிசுத்த. I am holy. நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். You also be according to my holiness. என்னை போன்ற பரிசுத்தராய் இருங்கள். Be holy as I am. ஆண்டவர் இந்த துஷ்ட உலகத்தில் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். See the wicked world, what a precious life God's promising to us. மூன்றாவதாக பரிகாசக்காரர். Thirdly, scornful. இந்த பரிகாசக்காரரை குறித்து
இரண்டாம் பேதுரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். Second Peter chapter 3 verse 3 read about the scornful. Second Peter 3:3. அதற்கு முன்பாக இந்த பரியாசக்காரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் யார் என்று நீதிமொழியின் புஸ்தகம் 21:24 நாம் இப்படி படிக்கிறோம். Proverbs 21:24 read about the scornful there also. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். Proud and haughty scorner is his name who dealeth in proud wrath. நிறைய பேருக்கு பரியாசக்காரர் என்றால் யார் என்று விளங்குறது. Many don't understand who are the scornful. அகங்காரமும் இடும்பும் செய்கிறவனுக்கு பெயர் பரியாசக்காரர். Proud and haughty scorner is his name who dealeth proud wrath. அவன் எப்போதும் இந்த ரெண்டு சுபாவங்களால் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். Always is bound with these two characters. யாருக்காயிலும் தீமை செய்யாவிட்டால் அவனுக்கு நித்திரை வராது. If he does not evil for any man, he cannot sleep that night. அவன் பேச்சிலே பெருமை உள்ளவனாக இருக்கிறான். In his talks, he'll talk haughty words. பார்வையிலே பெருமையான பார்வையை காட்டுகிறான். In his sight, he'll be proud. அவனுடைய கழுத்தை நெரித்து நடக்கிறான். In his neck, he will walk in a proud way. கால்களிலே சிலம்பு ஒலிக்க தெரிகிறான். Even he will also walk in such a way, in a proud way. அவனுடைய பெருமை எங்கெல்லாம் வெளிப்படுகிறது என்று பார். See, wherever his proud is manifested. இது சியோனில் இருக்கிறவர்களை தாக்குகிறதாக வேதத்தில் படிக்கிறோம். The word of God is also affecting the people of Zion. ஒரு மனிதனை அது விடுகிறது இல்லை. It does not spare any man. ஏசாயா 3:16. Isaiah chapter 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சியோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க தெரிகிறார்கள். Moreover, the Lord said, because the daughters of Zion are haughty and walk with stretched forth necks and wanton eyes, walking and mincing as they go and making a tinkling with their feet. அகங்காரமும் இடும்பும் செய்கிறவன் துன்மார்க்க. Man who is proud and evil doer is called a scornful. பெருமையில நடக்கிறவன் துன்மார்க்க. Walking pride proudly is scornful. பெருமையான பேச்சு, பெருமையான பார்வை, பெருமையான எண்ணங்கள், பெருமையான நடக்கைகளை வெளிப்படுத்துகிறவன் துன்மார்க்க. Talking proudly, walking proudly, seeing proudly, all these are revealing scornful natures. இவன் துன்மார்க்கனை விட மோசமாக பரியாசக்காரன் என்று பெயர் வச்சான். Is more wicked. He's getting a name more than ungodly. He's got a name called scornful. இந்த கூட்டத்தாரை விட்டு, இல்லாவிட்டால் இந்த சுபாவங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். We must come out of these natures. அதுதான் வேறுபாடு. That's called separation. எனவேதான் வேறுபாட்டை வேதம் முக்கியத்துவப்படுத்து. That's why the word of God gives importance for separation. ஆபிரகாமை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அழைத்தார். The Lord called Abraham telling, I will bless thee. இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு பூமியில எல்லா ஜனத்தின் மத்தியில் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினார். By the blessing I will make your name great, the Lord said. நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். You'll be a blessing for all people, the Lord said. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். Through thee all the families of the earth will be blessed. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்குள்ளே நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு முதலாவது ஆண்டவர் சொன்னது, உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து வா. Before God could fulfill the promise in the life of Abraham, the first commandment God gave to Abraham, come out of your country, your kindred and your father's house. எவ்வளவு வேணும் ஆபிரகாம் தாமதியாமல் முதலாவது இந்த வேறுபாட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். Without delaying, Abraham first of all gave place for separation. ஆரம்பத்தினால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த மூன்று இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும். Child of God who wants to get blessing, you have to come out to these three things. உன் தேசத்தை விடு. Leave your country. அது பாஷை பற்று. Speaks about the language binding. உன்னுடைய ஜாதியை விட்டு வா. Leave your kindred. அது ஜாதி பற்று. It speaks about caste feeling. அதுதான் நம்முடைய ஜனங்களை விட்டு நாம் பிரிவது. Coming out of my own people. உன் தகப்பன் வீட்டை விட்டு வா. Coming out of your father's house. இது இரத்த பாசம். It speaks about the blood relation. மாமிச பற்று. The fleshy nature. இந்த மூன்று பற்றையை விட்டு நீ வேறு பிரிந்தால் தான் சரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய முடியும். Unless you come out of these three bindings only, you cannot live a true Christian life. சரியான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீ வழி உண்டாக்குகிறாய். You make your way for a true life of blessing. ஆனபடியினால் பிரிந்து வா என்று வேதம் முதலாவது ஒரு வேறுபாட்டை நமக்கு அறிமுகப்படுத்தும். First of all, the word of God says, separate yourself and come. அப்போஸ்தலன் நடபடிகையின் புஸ்தகம் 2:37 வாசித்தார். Acts chapter 2 verse 37 when we read.
இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டார். When they heard this, they were pricked in the hearts. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். They said, "What should we do?" நாங்கள் குற்றவாளிகள் என்று உணருகிறோம். They knew that we are guilty. அந்த ஜீவாதிபதியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று ஒத்துக்கொள்ளுகிறோம். They accepted, "We killed the prince of life." இப்பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? Now, what should we do to be blessed? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லிக்கொடுத்ததை பாருங்க. See what Apostle Peter taught them. நீ மனந்திரும்பு. You repent. நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். You take baptism. பரிசுத்தாவியைப் பெறு. Receive the Holy Spirit. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியேவா. Come out to the untoward generation. மாறுபாடுள்ள கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு வெளியேவா. Come out to the crooked and the perverse generation. அருமையான தேவனுடைய பிள்ளை. Beloved child of God. பாரம்பரியத்தை விட்டு வெளியேவா. Come out of a tradition. தவறான பிழையான உபதேசத்தை விட்டு வெளியேவா. Come out of a false erroneous doctrines. துன்மார்க்கரை விட்டு வெளியேவா. Come out to the wicked people. பாவியை விட்டு வெளியேவா. Come out to the sinners. பரியாசக்காரனை விட்டு வெளியேவா. Come out to scornful people. ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. Blessings are waiting for you. நீ மத கட்டுப்பாட்டுக்கு பயப்படாதே. Don't be afraid of your சாதி கட்டுப்பாட்டுக்கு பயப்படாதே. Don't be afraid of caste binding. மனித கட்டுப்பாட்டுக்கு பயப்படாதே. Don't be afraid of your fleshly binding. உனக்காக பெரிய ஆசீர்வாதங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது. Great blessings are waiting for you. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வேறுபாட்டுக்குள்ளே கடந்து. To receive the blessing, come out to separation. அடுத்ததாக சங்கீதம் முதலாவது சங்கீத இரண்டாவது வசனத்தை வாஸ். Next, first Psalm verse 2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். விட வேண்டியதை விட்டால் மட்டும் போதாது, அடுத்து பிடிக்க வேண்டியதை பிடிக்கவே. Not only forsaking the things what you forsake, you must catch hold of things what you have to catch hold. கர்த்தருடைய வேதத்திலே பிரிய வையுங்கள். Have delight in the word of God. இரவும் பகலும் அதை தியானித்துக்கொள். You must meditate on the word of God day and night. அப்பொழுது நீங்கள் பலசாலிகளாக மாறுவீர்கள். Then you will become mighty people. ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. Oh man who is alone who falleth, oh unto him. நீ எல்லாவற்றையும் விட்டு வேறுபிரியும்போது தனிப்பட்ட ஒரு நபராக மாறுவீர்கள். When you come out leaving everything, you will become a lonely man. ஆனால் நீ தனியா இருக்க கூடாது. But you must not be alone. கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியவை. You delight in the word of God. கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானித்துக்கொள். Word of God, meditate day and night. வேத வசனம் உனக்குள்ளே இருக்கிறபடியால் வேதம் உன்னை பலசாலி என்று அழைக்கிறது. Till the word of God is in you, word of God's call, you are strong. வாலிபர்களே, வேத வசனம் உங்களுக்குள் இருக்கிறபடியாலும் நீங்கள் பலவான்களாயிருக்கிறபடியால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். Young people, as the word of God is within you, you are strong. I am writing unto you. வேத வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமான. Word of God is more sweeter than honey and the honeycomb. அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தருடைய வேதமே விசேஷம். More than thousands of gold and silver, word of God is precious. ஆனபடியினால்தான் நாம் பொன் வெள்ளியை வெறுத்து ஜீவிக்கிறோம். That's why we hate gold and silver and live. அதை பார்க்கிலும் விலையேறப்பட்டது தேவனுடைய வார்த்தை. Word of God is more precious than gold and silver. தாவீது சொல்லுகிறார், நாள் முழுவதும் அதுவே என்னுடைய தியானம். David says, all the days this is my delight. கர்த்தருடைய வேத பிரமாணம் நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. Oh, let not the word of God depart from your mouth. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். The Lord told to Joshua, வழியிலெல்லாம் நீ புத்திமானாய் நடக்க முடியாது. That you might be wise in all the days of your life. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் உனக்கு வாய்க்க முடியாது. That all things may prosper in your life. கர்த்தருடைய வேத பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். Oh, let the law of God abide, let not depart from your mouth. ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனங்களை அதிகமாய் வாசித்து தியானம் பண்ணுங்க. Word of God, must meditate the word of God day and night. இரவும் பகலும் அதை தியானிப்பாய். Meditate on the word of God day and night. அடுத்ததாக மூன்றாவது வசனத்தை வாஸ். Read the third verse. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறான்.
is he planted by the rivers of water. அவன் நிற்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு. He is planted by the rivers of water. தன் காலத்தில் தன் கனியை தந்து. Bringeth forth his fruit in his season. இலை உதராதிருக்கிற மரத்தைப்போல் இருப்பா. He'll be like there where the leaf will not wither. இது ஒரு மரத்தைக் குறித்து சொல்லப்பட்டதல்ல, மனிதரைக் குறித்து சொல்லப்பட்டது. It's not spoken about trees, spoken about a man. இந்த மூன்று அனுபவத்துக்குள் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக்கொண்டா. When a person preserves his three experiences. அவன் செய்வதல்லாவாய்க்கும். Whatever you do, that will prosper. நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Shall we all bend our knees? நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we all close our eyes? அருமையான தேவருடைய பிள்ளை. Dear child of God. நீ நிற்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறாயா? Are you planted by the rivers of water? இந்த நிற்காலிகள் யாரைக் காட்டுகிறது? Whom does it reveal? நீர் அல்லது தண்ணீர் ஆண்டவராகியே ஏசுவைக் காட்டுகிறது. Water speaks about Christ. அந்த நீர் அந்த தண்ணீரிலிருந்து வயலுக்கு தண்ணீரை கொண்டு வருகிற வாய்க்கால் தேவனுடைய ஊழியர்களைக் காட்டு. Oh, the channels of water, those who bring the streams, he speaks about the servants of God who bring the waters. ஒரு வயல் தேவ ஜனங்களைக் காட்டுகிறது. The field speaks about God's people. சபையைக் காட்டுகிறது. Speaks about church. நீ நிற்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறாயா? Are you planted by the rivers of water? சரியான தேவ ஊழியர்களோடு ஐக்கியமாக இருக்கிறாயா? You have got fellowship with the true servants of God. என்னாகமோ ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயோடு ஆரோனோடு சொன்னார். Numbers chapter 6, the Lord spoke to Moses and Aaron. நீ ஜனங்களின் மேல் இந்த ஆசீர்வாதத்தை கூறும்போது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். When you tell the blessing over the people, then I will bless them. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே மோசே ஆரோனும் நின்று கொண்டிருக்கிறார். Before God's people Israel, Moses and Aaron are standing in between them. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே அப்போஸ்தல ஊழியர்கள் நின்று கொண்டிருக்கிறார். In the New Testament also between God and man, apostolic servants of God are standing. நிற்காலிகளின் ஓரமாய் உன்னுடைய ஐக்கியத்தை வைப்பாயா? Have you fellowship with the waters in the river? சரியான தேவனுடைய ஊழியர்களோடு உன்னுடைய ஐக்கியத்தை சபையோடு வைப்பாயா? True servants of God, the true church of God. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அன்னியோனியத்தில் அப்பப்புக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதலிலும் தரித்திருப்பாயாக, அதுவே நீ நாட்டப்பட வேண்டிய இடம். In the apostolic doctrine, fellowship, break of prayer, that's the place you must be planted there. இந்த மூன்று அனுபவங்களை வாழ்க்கையிலே நீ சரியாக கைக்கொள்வாயானால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வேத வசனம் நூற்றுக்கு நூறு அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும், மாற்றவே இல்லை. If you do all these three things, word of God very clearly says, whatever things you prosper, this word will never change. இந்த வேத வசனங்களுக்கு மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களே, கர்த்தர் இப்பொழுது அபிஷேகம் பண்ணி உன்னை பலப்படுத்தி உன்னை உன்னத பலத்தால் இடைகட்ட போகிறார். Those who are surrendered with the word of God right now, God's going to anoint you, God's going to strengthen you, fill with heavenly power right now. இது எழுப்பி போகிற நேரம் அல்ல. It's not the time for you to wake up and go. நீ ஆவியிலே எழுப்பி ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டிய நேரம். It's the time to arise the spirit, have fellowship with God. கேட்ட வேத வசனத்துக்கு உன்னை உட்படுத்த வேண்டிய நேரம். Time you are surrendered with the word of God, what you heard. பலிபீடத்தின் கொம்புகளிலே உன்னை கட்ட வேண்டிய நேரம். It's the time you have to tie for the horns of the altar. தன்னுடைய அன்பின் கைச்சால் உன்னை அழைக்கிறார். He is showing you with the cords of love. கர்த்தரோடு கர்த்தருடைய பரிசுத்த வாள்களோடு உன்னை கட்டி உன் காரியமெல்லாம் உனக்கு வாய்க்க செய்யும்படி உன்னை அழைக்கிறார். God will call you so you may bind you with the servants of God and the altar so you may get all the blessings. May the Lord bless us. ஸ்நேகிதேனென்றி அன்பினும் கயிற்றால் கட்டினீரே, அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகிதேனென்றி அன்பினும் கயிற்றால் கட்டினீரே, அன்பினும் கயிற்றால் கட்டினீரே, அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகிதேனென்றி.
Tonight, first of all, the word of God is has been spoken to us clearly about separating ourselves to God. இந்த வேளையிலும் கூட முதலாவது எப்படி நாம் வேறுபாடு வேறுபிரிவு என்பதை கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமாய் நம்மோடு பேசுகிறது. We need to be those who separate from the walk not in the counsel of the ungodly or the wicked. இதோ துன்மார்க்க ஆலோசனைகள் நடவாமல் நீங்கள் காணப்பட வேண்டும். If there is any wickedness in our lives which we have seen in our lives even from our birth, ஏதாவது துன்மார்க்கம் நம்முடைய பிறப்பிலே நமக்கு காணப்படும் என்றால், if there is any wickedness we can see in our lives because of evil companionship, தவறான நட்பர்களோடு சேர்ந்து நமக்கு அதன் மூலமாக ஏதாவது துன்மார்க்கம் காணப்படும் என்றால், if there is any wickedness in our lives after knowing the law of the Lord, if we have deliberately turned away and gone back to sins, forsaking the commandments of God, சத்தியத்தை அறிந்து துணிகரமாகவும் பாவம் செய்து கர்த்தர் பிரமாணத்தை விட்டு நாம் பின்வாங்கி போயிருப்போம் என்றால், tonight God is speaking to us. இதோ இந்த ராத்திரி தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். God is calling you. இதோ தேவன் உன்னை அழைக்கிறார். He has no pleasure in the death of the wicked. இதோ பொல்லாங்கன் மரிப்பதில் அவர் பிரியப்படுகிறதில்லை. He is not a God who will tolerate wickedness, but neither does he want us to die in that wickedness. இதோ துன்மார்க்கத்தை இவர் பொறுத்துக்கொண்ட தேவன் அல்ல, அதே நேரத்தில் துன்மார்க்கம் மரிப்பதில் அவர் பிரியப்படுகிறதும் இல்லை. If there is any wickedness in your life, உன் ஜீவத்தில் ஏதாவது துன்மார்க்கம் பொல்லாத காணப்படும் என்ற, the way to separate from it, நீ அதை இப்போதே வேறுபின்னு வருவாயாக. To separate from your wickedness, இதோ நீ அதை துன்மார்க்கத்தை வேறுபிரியும்படியாய், you need to turn away from it and turn to God. நீ அதிலிருந்து வேறு நீ அறிந்து நீ மனம் திரும்பி கர்த்தருக்கு திரும்ப வேண்டும். In order to do that, அதை செய்யும்படியாய், you should see that on the cross, நீ சிலுவையை நோக்கி பார்த்தேன். On the cross Jesus took all this wickedness upon his own body. கல்வாரி சிலுவையில் உன்னுடைய எல்லா துன்மார்க்கத்தையும் அவருடைய சரீரத்திலே இயேசு ஏற்றுக்கொண்டார். Oh, he took that death, he took that punishment. அந்த மரணத்தை அந்த தண்டனை அவரே சல்வார் ஏற்றுக்கொண்டார். He took your sin. இதோ அவருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். He took all your wickedness. உன்னுடைய எல்லா துன்மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டார். All you have to do is repent. நீ மனம் திரும்புதா நீ செய்ய வேண்டும். Oh, turn, realize where you are. நீ எங்க இருக்கிறாய் என்று உணர்ந்து கொள்வாயாக. Oh, and come back. நீ திரும்பி வருவாயாக. Come to God. கர்த்தரே திரும்பி வருவாயாக. Turn away from your wickedness. இதோ துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வருவாயாக. Repent tonight. இந்த ராத்திரி மனம் திரும்புவாயாக. The Lord wants to prosper you. இதோ கர்த்தர் உன்னை நீ துன்மார்க்கத்தை விட்டு செய்யும்படியா வருமுகிறார். Turn away from all your sin. உன்னுடைய எல்லா பாவத்தையும் வெளியே வருவாயாக. All your errors. உன்னுடைய எல்லா விதமான தவறுகள். All your secret faults. ரகசிய குற்றங்கள். All your presumptuous sins. எல்லா துணிகரமான பாவங்கள். All your great transgressions. எல்லா பெரும் பாதகங்கள். By the grace of God. தேவ கிருபையினால். Jesus tasted death for you. உனக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். By the grace of God. தேவ கிருபையினால். He can change the greatest sinner. இதோ பெரிய பாவி அவரால் மாற்ற முடியும். By the grace of God, he can make him the greatest saint. தேவ கிருபையினால் அவரை ஒரு பெரிய பரிசுத்தவானாய் மாற்ற முடியும். Jesus can do it for you. உனக்காக இயேசு செய்ய முடியும். Call upon Jesus. இயேசு நோக்கி கூப்பிடுவாயாக. Ask him to forgive you. நீ பாவத்தை மன்னிக்கும்படி இயேசு நோக்கி கேட்பாயாக. Ask him to wash you in his blood. இரத்தத்தினால் கழுவும்படி இயேசு நோக்கி கேட்பாயாக. Forgive me, sinner. Forgive me, Jesus. இயேசுவே என்னை மன்னியும். I am a wicked man. நான் ஒரு துன்மார்க்கனாய் இருக்கிறேன். I am a wicked woman. நான் உண்மை ஸ்திரீயாய் இருக்கிறேன். I am a sinner. நான் பாவியாய் இருக்கிறேன். Forgive me, Lord. ஆண்டவரே என்னை மன்னியும். Deliver me, Lord. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். Cry to God tonight. இந்த ராத்திரி எல்லாரும் கூக்குரலிடுவோமாக. Hallelujah. Shalom, Shalom, Lord, have mercy, turn, O God, and want to turn, O God,
In the name of Jesus, Shidabakatunabakatunabakatuna. Oh, have a seat, Shidabakatunabakatia. Even after you have known the truth, நீ சத்தியத்தை அறிந்த பிறகும் கூட, if you are going in the wrong way, நீ தவறான பாதையில் போய் கொண்டிருப்பாய் என்றால், deliberately, துணிகரமாய், oh today God is giving you one more chance, இந்த கர்த்தருக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்கிறார், to repent, நீ மனம் திரும்ப முடியாய், to come back, நீ அவரை திரும்பி வரும்படியாய், he wants to bless you, உன்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், he wants to prosper you, நீ ஜெயிக்கும்படி விரும்புகிறார், cry to God, கர்த்தரை கூப்பிடுவாயாக, hallelujah, Lord, இதோ ஒருவேளை நீ பரியாசகாடு ஜீவிதத்தில் காணப்படுவாய் என்றால், if you have lived a proud and haughty life, இதோ ஒரு பெருமையான ஜீவனுக்கு ஜீவன் இருக்கும் என்றால், today God is calling you to come back to him, இன்று அவருடைய வரும்படியாக கர்த்தருமணி அழைக்கிறார், oh turn away from all your pride, உன்னுடைய சகல பெருமையை விட்டு நீ திரும்பி வருவாயாக, repent before God, தேவனுக்கு முன்பாக நீ மனம் திரும்புவாயாக, acknowledge him as Lord, அவரை தேவன் என்று அறிக்கையிடுவாயாக, give him the honor as God, அவருக்கு தேவன் என்று கனத்தை செலுத்துவாயாக, we are only dust and ashes, இதோ நாம் தூசிகளாய் இருக்கிறோம், we are nothing before him, நாம் சாம்பல் தூசியார், நம்ம கர்த்தருக்குமா ஒன்றுமில்லை, when you acknowledge him, நீ அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது, you will take hold of his word, அவர் உன் கிரியை நடப்பிப்பார், you will
when you acknowledge him as your God. நீ அவரை தேவனென்று அறிக்கிடும்பொழுது. You will take hold of the word of God. நீ கத்துடிய மாத்தை பிடித்துக்கொள்வாய். You will love the word of God. நீ கத்துடிய மாத்தை நேசிப்பாய். You will submit to the word of God. நீ கத்துடிய மாத்தை கீழ்ப்படிவாய். He will bless you. அவரே உன்னை ஆசீர்வதிப்பார். He will be with you. அவர் உன்னோடு கூட இருப்பார். All your financial burdens will be over. உன்னுடைய எல்லா பண பிரச்சனைகள் தீர்ந்து போகும். He will bless you with long life. உனக்கு நீண்ட ஆயுசை கொடுப்பார். He will heal you of all your sickness. உன்னுடைய எல்லா வியாதிகளை குணமாக்குவார். Tonight he wants to bless you. இந்த ராத்திரி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He is coming to bless you. இதோ உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He is touching you. இதோ உன்னை தொடுகிறார். He is blessing you. இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறார். He is hearing your cry. இதோ உன்னுடைய கூக்குரலை கேட்கிறார். Hallelujah. Through his word he is healing you. இதோ அவர் மாத்திரால் உன்னை குணமாக்குறார். His word, he sent his word and he healed them. இதோ தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் வியாதியை குணமாக்கினார். He is healing you tonight. இந்த ராத்திரியில் அவர் குணமாக்குறார். By Jesus stripes. இதோ அவர் தழும்பினால். By Jesus stripes. அவர் இயேசுவின் தழும்பினால். You are healed. நீ சுகமானாய். You are healed. நீ சுகமானாய். By Jesus name. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. குணமானேன் நான் குணமானேன் குணமானேன் நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் நான் குணமானேன் குணமானேன் When the word of God is in you, உனக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது, He makes you strong. இதோ உன்னை அவர் கிட்ட வரும்படியாக செய்கிறார். When the word of God is in you, He makes you strong like a mighty man. கர்த்தருடைய வார்த்தை நுழைக்கும்போது, பலசாலியை போல உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். Nothing can prevail over you. உனக்குள்ளபாய் எந்த வல்லமை ஜெயிக்க முடியாது. Sin cannot prevail over you. பாவம் உன்னை மேற்கொள்ளாது. Wickedness cannot prevail over you. Pride cannot prevail over you. பெருமை உன்னை மேற்கொள்ளாது. Oh, he is strengthening you. அவர் உன்னை பலப்படுத்துகிறார். He is sending the rivers of water. இதோ ஜீவத்தரி உன்மேல் ஊற்றுகிறார். Christ is coming upon you. உன்மேல் கிருபையை ஊற்றுகிறார். The Lord is coming upon you. இதோ கர்த்தர் உன்மேல் வருகிறார். He is anointing you. உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். He is making you to bring forth the fruit. இதோ கனி கொடுக்கும்படியாக உதவி செய்கிறார். He is making you to prosper. நீ ஜெயிக்கும்படியாக உதவி செய்கிறார். He is making you to prosper. உமையோ மரியா அனைத்தே தெரிந்த த்ரோகி அனைத்தே தெரிந்த த்ரோகி அனைத்தே
Hallelujah! 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 Yes, we shall be like, he shall be like a tree planted by the rivers of water. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ரகனியே இருப்பான். We'll be joined to Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்படுவோம். We must be joined to the apostolic fellowship and be steadfast in the apostolic doctrine. அப்போஸ்தலைக்குதோடு நாம் சேர்ந்து அப்போஸ்தல உபதேசம் உறுதிப்பட வேண்டும். God will make us to prosper. கர்த்தர் நம்மை செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வார். We are going to be prosperous. நாம் என்ன செய்யலாம் எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்ய போகிறோம். We are going to grow in Christ. நாம் கிறிஸ்துக்குள் வளர போகிறோம். When Jesus comes. இயேசு வரும்போது. We will be ready to meet him. அவரை சந்திக்கும்படி ஆயத்தமாய் இருப்போம். Let's praise God. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise God. ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 For every precious word God revealed from his throne above shall we praise God. அவர் சிங்காசனத்தின் வெளிப்படுத்தின ஒவ்வொரு வெளியேறின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. We praise you. Praise you. Praise you. Praise you. Let us pray. ஜெபம்பண்ணுவோம். அருமையான நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த கன்வென்ஷனுடைய இரண்டாம் நாள் மாலை கூட்டத்தில் நீர் வந்து ஆசீர்வதித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உமது சமூகத்தை தந்தீர், அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா ஊழியங்களும் நீர் பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். பாடல்கள் எல்லாம் பொறுப்படுத்தீர், ஆவியை நிரம்பி உம்மை துதிக்க உதவி செய்தீர். நல்ல ஜீவனுள்ள அனுபவம் உள்ள ஒரு சாட்சியை நீர் எழுப்பினீர், அதற்காக ஸ்தோத்திரம். மேலும் அந்த பிரதருடைய ஜீவியத்தில் என்னென்ன கட்டுகள் உண்டோ, விடுதலை தேவையோ, அதெல்லாம் பெற்று அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தேவ சித்தத்தின் மத்தியே காணப்பட உமக்கென்று ஊழியம் செய்ய கிருப தரும்படியாக வேண்டுக் கொள்ளுகிறோம். அந்த நிலவரத்தில் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களோட நிலவரத்துக்கு ஏற்றபடி நீர் எங்களோடு பேசினீர், ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளோட வழியில் நில்லாமலும் பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தேவனுடைய நியாய பிரமாணத்தில் பிரியமாயிருந்த இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், அவன் நீர்காலுகளின் ஓரமாக நடைபெற்று தன் தன் காலத்தில் கனியை கொடுத்த இலை உதிராமல் இருக்கும் விருட்சத்தையே போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் வாக்கு தத்தம் செய்த தேவன், வாக்கு மாறாத தேவன். நான் சொன்னேன், சொன்னபடி செய்வேன் என்று சொன்னீரே. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவரே. அவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்று நீர் விரும்பி எங்களோடு தெளிவாக திட்டவட்டமாக பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நிலைமையே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் வேறுபாடு ஜீவியத்தில் காணப்பட வேண்டும் என்றும் ஜீவிக்க வேண்டும் என்றும் நீர் சொன்னீர். துன்மார்களுடைய எல்லா விதமான ஆலோசனைகளை விட்டுவிட உதவி செய்யணுமே. பிறவியில் யாராவது பிறந்து துன்மார்கனாக பிறந்து அந்த நிலைமையில் அந்த அடிமைத்தனத்தில் யாராவது இருப்பீர்களானால் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜீவனுள்ள நாமத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். பழக்க வழக்கத்தின்படி யாரெல்லாம் துன்மார்கராக மாற்றப்பட்டார்களோ அந்த பழக்கத்தில் இருந்த கட்ட குமாரனை விடுவித்தது போல ஆண்டவரே நீர் விடுவிக்கும்படியாக ஜீவனுள்ள நாமத்தில் கெஞ்சு மன்றாடுகிறோம். மேலும் ஆண்டவரே, ஒரு முறை பரமையை வெருசி பார்த்தும் அந்த அனுபவத்தை விட்டுவிட்டவர்கள் துன்மார்கர், பின்மாற்றக்கார், துன்மார்கர் என்று சொன்னீரே. துன்மார்கனை நோக்கி என் வார்த்தைகளை எடுத்துரைக்கவும் என்னிடத்தில் உடன்படிக்கை செய்யவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ சிக்ஷையை பகைத்து என் வார்த்தைகளை பின்னாக எரிந்து போடுகிறாய் என்று சொன்னீரே. அப்படிப்பட்டதான ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று யாராவது பின்வாங்கி போனவராக இந்த தேவ சமூகத்தில் வந்திருப்பீர்களானால் அவருடைய பாபங்களையும் மன்னியும் ஆண்டவரே. ஒருவன் பின்வாங்கி போவானாகில் அவருடைய ஆத்மாவில் என் ஆத்மா பிரியமாயிரால் சொன்னீரே. அப்படிப்பட்டதான துன்மார்களே, நீ ரட்சிக்க வேண்டுமே. அப்படிப்பட்டவருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளோட வழியில் நில்லாமலும் எல்லா விதமான பாபத்தில் இருந்து விடுதலையை பெற்று பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக பேசுவது,
பரியாசம் என்று வாசிக்கிறோம். அகங்காரத்திலும் பெருமையிலும் ஜீவிப்பது பரிகாசம் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு விடுதலை திருப்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தை நாங்கள் பிரியமாக இருந்து உபதேச சத்தியங்களுக்கு உமது சட்டங்களுக்கு நாங்கள் அதை பிரியமாக ஏற்றுக்கொண்டு பிரியமாக இருந்து அந்த சட்டத்தின்படி ஜீவித்து எப்படியாகிலும் நீர் மகிமையில் வெளிப்படும் போதுமே சந்திக்க எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆவிக்குரிய நிலைமையிலும் சரீரத்தின்படி உள்ள எல்லா பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யணுமே. யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு வந்தார்களோ அவர்களது துக்கங்களை வேதனைகள் எல்லாம் நீர் மாற்றினபடியினால் ஸ்தோத்திரம். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே. நீதிமான் செழிப்பாயிருப்போம் என்று மாறீரே. ஆண்டவரே, ஆண்டபடியினால் நீதிமான்களாக எல்லோரையும் நீர் மாற்ற வேண்டுமே. நன்மையினால் நிரப்பி காத்துக்கொள்ளும் உமது ராஜ்யத்துக்கென்று யாவரையும் தகுதிப்படுத்தணுமே. துன்மார்க்கம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உமது சித்தம். ஒரு துன்மார்க்கம் ரட்சிக்கப்பட்டு ஜீவ மார்க்கத்தில் நடந்தால் அவன் செய்ததான் எந்த பாபத்தையும் நான் நினைக்க மாட்டேன் என்று சொன்னீரே. அந்த வசனத்தின்படி யாவரையும் ரட்சித்து ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வந்து வசனத்தின்படி ஜீவித்து நீதிமான்களாக நிர்மாற்றப்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். தாழ்த்தி உமத கருத்தில் படைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Dear Lord Jesus, we thank you for speaking to us. Lord, how you came down to this earth in order to deliver us from all our wickedness, from all our sins, from all our scornful and proud nature. Lord, thank you for revealing it to us so that we may repent and come back to you. Thank you for helping us to come back to you. Help us now to take hold of you, to meditate upon your word day and night, to delight in it day and night, so that we may experience the prosperity, the health, the financial blessings, the spiritual prosperity, the health and every other blessings even of this earth. And as we do so, we will become strong. When the word of God is in us, we will be able to overcome and nothing can prevail over us. You will be like the rivers of water for flowing in our lives through the anointing, and we will experience the blessings of prosperity as we keep the fellowship with the apostles, in the apostolic fellowship, receiving the truths and doctrines preached by the apostles. Surely we are going to continue to grow in you till you make us perfect. For that you, Lord, called us, Lord Jesus, to be holy as you are holy. We are surrendering our lives into your faithful hands. In Jesus' name we pray. Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet communion of the Holy Spirit rest and abide with each and every one of us until Jesus appears in all his glory. Amen. Amen. Hallelujah. 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 Hallelujah.